டி20 இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கப் போட்டிகள் ஆஸ்திரேலியாவில் நடந்து வருகிறது. இந்நிலையில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இடையே மேட்ச் நடைபெற்றது. டாஸ் வென்ற பங்களாதேஷினி இந்தியாவை பேட்டிங் செய்ய அழைத்தனர். இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன்களை எடுத்தனர். இந்திய அணியில் அதிகபட்சமாக விராட் கோலி 64 ரன்களும் KL ராகுல் 50 ரன்களும் எடுத்தனர். பங்களாதேஷ் அணியில் அதிகபட்சமாக ஹசான் முகமது 3 விக்கெட்டுகளும் சயிப் அல் ஹசன் 2 விக்கெட்டுகளும் பெற்றனர். 185 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பங்களாதேஷ் அணி 7 ஓவர்கள் முடிவில் விக்கெட் இழப்பின்றி 66 ரன்களை எடுத்தது. அந்த நேரத்தில் மழை பெய்ததால் ஆட்டம் நிறுத்தப்பட்டு எக்வர்த் லூயிஸ் விதியின்படி ஆட்டம் 16 ஓவர்களாக நிர்ணயிக்கப்பட்டது. 16 ஓவர்களில் 151 ரன்கள் எடுக்க வேண்டியிருந்தது. அதற்கப்புறம் பங்களாதேஷ் அணி எளிதில் விக்கெட்டுகளை பறிகொடுத்து 16 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 145 ரன்களை மட்டுமே எடுத்து 5 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தது. பங்களாதேஷ் அணியில் நிதன் தாஸ் என்பவர் அதிகபட்சமாக 60 ரன்களை எடுத்தார். இந்தியன் பவுலிங்கில் அஸ்தீப் சிங் மற்றும் கார்த்திக் பாண்டியா இவர்கள் இருவரும் தலா 2 விக்கெட்டுகளை பெற்றனர். இந்திய அணியில் 64 ரன்கள் அடித்த விராட் கோலி ஆட்டநாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.